வணக்கங்க, நல்லி மணி குக்கிங். வெல்கம் டு மை சேனல். பல நாட்களில் நம்ம கிச்சனில் வேலை செய்கிறோம், வீட்டு வேலையெல்லாம் செய்கிறோம். இருந்தாலும் நமக்கு ஒரு சில விஷயங்கள் கவனத்துக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அட இவ்வளோ நாளாக இந்த விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்கிற அளவுக்கு இந்த வீடியோ இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தோல் சீவுறது, அது மட்டும் இல்லை காய்கறி எல்லாமே நம்ம இதில் தோல் சீவலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சதுனால அப்படியே துருப்பிடிச்சி ரொம்ப பழசு மாதிரி இருக்குதுங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் ஷார்ப்னஸும் கம்மியாக இருக்குது. இதை நம்ம பலப்பலன்னு எப்படி ஆக்க போகிறோம், அதே சமயத்தில் ஷார்ப்னஸும் பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்குமே ஒரே டெக்னிக் தாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் யூஸ் பண்ண லெமன் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல், அதோட தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு கால் லெமனை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயும் வச்சு தேய்ச்சி விடுங்கங்க. நம்ம ஸ்காட்ச் பிரைட்டில் வச்சுலாம் தேய்க்கும் போது நம்மளால் உள்பக்கம்லாம் அதோட அழுக்கு போகாது. இந்த மாதிரி எலுமிச்சைப்பழம் தோல் இல்லைனா எலுமிச்சைப்பழம் சாறு எடுத்து இந்த மாதிரி நல்லா வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா பாருங்கள், நீங்கள் தேய்க்கும் போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. அதில் இருக்க துருப்பிடிச்ச கரையாக இருக்கட்டும், அதோட ஷார்ப்னஸ் குறைஞ்சதாக இருக்கட்டும், எல்லாமே சரியாயிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ நம்மளோட ஸ்க்ராப்பர் அதே மாதிரி சூப்பராக வந்துடும் பாருங்க. நான் உங்களுக்கு கழுவிட்டு காட்டுறேன். நல்லா இதே இது என்னோடதுலாம் அழுக்கு கம்மியாக இருக்குதுங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப துருப்பிடிச்சு ரொம்ப பழசாக இருக்கும். அந்த மாதிரி இதாக இருந்தால் கூட நீங்கள் எலுமிச்சைப்பழ தோலும் கொஞ்சம் உப்பு மட்டும் வச்சுக்கோங்க. என்னோடதுக்கு உப்புத்தூள் தேவைப்படலை, நான் அதனால் வெறும் எலுமிச்சைப்பழ தோல் மட்டும்தாங்க வச்சு செய்கிறேன். பாருங்கள் கழுவிட்டு காமிச்சிருக்கேன் எவ்வளோ பழப்பழன்னு மின்னுது. என்றைக்குமே எலுமிச்சைப்பழ தோலை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதாவது ஜூஸ் எடுத்துகிட்டு அதோட தோலை தூக்கி போடாதுங்க. அது இந்த மாதிரி பலவிதமாக யூஸ் பண்ணலாங்க. வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டீல் பாட்டிலாக இருக்கட்டும் இல்லைனா ஃப்ளாஸ்காக இருக்கட்டும், அதில் நம்ம சுடு தண்ணி பால் டீ அந்த மாதிரி பொருட்கள்லாம் ஊற்றி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஊற்றி யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள் ஆக ஆக அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் சோப்பு போட்டு லிக்விட் போட்டு கழுவினாலும் அதில் இருக்க பேட் ஸ்மெல் போகவே போகாது. ஹாட் வாட்டர் கூட ஊற்றி க்ளீன் பண்ணி பார்ப்போம், ஆனால் போகவே போகாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இனிமேல் கவலையே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான அதே சமயத்தில் குயிக்காக இருக்குங்க இதோட சொல்யூஷன். கண்டிப்பாக நீங்கள் இதுவரையும் செஞ்சு ஃபெயில் ஆகிருந்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த டிப் செஞ்சு பாருங்கங்க. அக்கா சூப்பரான டிப்புன்னு சொல்லுவீங்க. அது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வீட்டில் பல் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டு தாங்க எடுத்திருக்கேன். எந்த டூத் பேஸ்ட்னாலும் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு விட்டுருங்கங்க. ரொம்ப கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன், இதுவே போதுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி, அதாவது நம்ம விரல் சுடுற அளவுக்கு தண்ணி அதில் நம்ம ஊற்றிக்கலாங்க. ஒரு டம்ளர் போல் ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சுங்க. அடுத்தது ஒரு 1 ருபி காயின் எடுத்திருக்கேங்க. அந்த காயினை இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு விட்டுருங்கங்க. இப்போ பாட்டிலை மூடிட்டு பாட்டிலை நல்லா குலுக்கி விட்டுருங்கங்க. இந்த மாதிரி குளிக்கும்போதே அதில் இருக்க அழுக்காக இருக்கட்டும் அதில் இருக்க பேட் ஸ்மெல்லாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக போயிடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் பாட்டிலை நல்லா இதில் இருக்க தண்ணி அந்த அழுக்கெல்லாம் கொட்டிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதுக்கப்புறம் இதில் எந்த பேட் ஸ்மெல்லும் வராதுங்க. இனி நம்ம வீடுகளில் வாட்டர் பாட்டிலையோ ஃப்ளாஸ்க்லேயோ இந்த மாதிரி பேட் ஸ்மெல் வந்தால் கவலையே வேண்டாங்க. ரொம்ப ஈஸியாக அதை க்ளீன் பண்ணிடலாம். நம்ம வாட்டர் பாட்டிலில் எந்த பேட் ஸ்மெல்லும் வராதுங்க, நல்லா வாசனையாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் மறந்துடாதீங்க. வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீடுகளில் இந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு 2 டம்ளர் எடுத்திருக்கேங்க. என்னோடய 2 டம்ளரும் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, புதுசாகவே நான் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு ஜாம் ஆகிடுச்சு, எடுக்கிறதுக்கு வரவே இல்லை. நானும் ரொம்ப நாளாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்ட பாத்திரங்களை ரொம்ப குயிக்காக எடுக்கிறதுக்கு சூப்பரான டிப் தாங்க. ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா எந்த எண்ணெய்னாலும் எடுத்துக்கோங்கங்க. எண்ணெயை இந்த மாதிரி நம்மளோட டம்ளரோட அதாவது எந்த பாத்திரம் ஒட்டிக்கிச்சோ ஒன்றோட ஒன்று அதோட வாய்ப்பகுதியில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்கங்க. அவ்வளோதாங்க. விட்டுட்டு இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா உடனே கிடைக்குங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அவசியமே இல்லை. நீங்கள் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தரையில் போட்டு 2 தட்டு தட்டி எடுங்கங்க. அதாவது அந்த பாத்திரத்தோட எல்லா பக்கத்துலேயும் இந்த மாதிரி நாக்காக தட்டி தட்டி எடுங்கங்க. அழகாக வெளியில் வந்துடுங்க. இதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்படணும். சில பேர் பாத்திர கடையிலே தூக்கி போட்டுருவாங்க வேண்டான்னு. நானும் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த டெக்னிக் செஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் உள்ளே போயிருக்குது. ரொம்ப அழகாக டம்ளர் வெளியில் வந்துருச்சு. இனிமேல் ஒன்றோடு ஒன்று பாத்திரம் ஒட்டிக்கிச்சுன்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். வாங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீடுகள்லேயும் ஃப்ரிட்ஜில் காயெல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம்.
கொத்தமல்லி எல்லாமே ஸ்டோர் பண்ணுவோம். இந்த கொத்தமல்லியை எப்படி ஸ்டோர் பண்ணாலும் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள்லேயே வதங்கி போய் அழுகி போயிடுது. அந்த மாதிரி நம்மளோட கொத்தமல்லி வதங்கி அழுகாமல் இருக்கிறதுக்கு முதல்ல கொத்தமல்லி வாங்கிட்டு வந்த உடனே அந்த கொத்தமல்லியில் இருக்கிற அதாவது அழுகின இலைகளாக இருக்கட்டும் இல்லை காஞ்சி போன இலைகளாக இருக்கட்டும் பழுத்த இலைகளாக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கங்க. கொத்தமல்லி இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துருங்க. நீங்கள் எடுக்கும்போது நல்ல கொத்தமல்லி தனியாக வந்துடும். இன்னொன்று, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கழுவிட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி செய்யாதீங்க. பாருங்கள் இந்த புல்லுகள்லாம் இருக்குது, இந்த புல்லெல்லாமே நம்ம இதிலேருந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி பொருட்கள் சேரும்போது தான் நம்மளோட கொத்தமல்லி அழுகும். நான் எப்பயுமே கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவிலாம் வைக்க மாட்டேங்க, சமைக்கிறதுக்கு முன்னாடி கழுவுனா போதும். நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது கழுவாதீங்க, முதல்ல தட்டில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்கங்க. இப்போ இதிலிருந்து அழுகின இலையாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி புல் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்னு. இந்த குப்பை எல்லாத்தையும் நம்ம கொட்டிட்டு நம்மளோட கொத்தமல்லியோட அந்த வேர் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்கங்க. கட் பண்ணிவிட்டு பாருங்கள், வெறும் ஃப்ரெஷ்ஷான இலை மட்டும் இருக்குது. அந்த இலையை இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நல்லா சுற்றி எடுத்துக்கோங்கங்க. பேப்பர் இருந்தால் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லை டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த பேப்பரில் சுற்றி ஒரு பாலித்தீன் கவர்லேயோ இல்லை ஒரு கண்டெய்னர்லேயோ போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்க. 15 நாள் ஆனாலும் உங்களோட கொத்தமல்லி இதே கலரில் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க, பூஜா ஜெயவேல்ங்கிறவங்க, அவங்களுக்காக இந்த டிப்புங்க. அவங்க நான்வெஜ் சமைக்கும் போது வீட்டில் பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குக்கா, சிங்கில் அந்த ஸ்மெல் வருதுன்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான்வெஜ் வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி நான்வெஜ் போட்டு வச்சுருக்க கவரை நம்ம வீட்டிலேருந்து முதல்ல நம்ம டிஸ்போஸ் பண்ணணுங்க. ஏன்னா இந்த கவர் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதை முதல்ல குப்பை தொட்டியில் போட்டுருங்க, இல்லை வெளியில் கொண்டு கொட்டிடுங்க. இப்போ நம்ம அதுக்கப்புறம் நம்ம சிங்கை, இப்போ நான் நான்வெஜ் எல்லாமே கழுவி எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட சிங்கை நல்லா க்ளீன் பண்ண போகிறோம். அதாவது அந்த கவுச்ச ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேங்க. இந்த பேக்கிங் சோடா கூட நான் துணி துவைக்கிற லிக்விட் எடுத்திருக்கேன். எந்த லிக்விட்னாலும் எடுத்துக்கோங்கங்க, இல்லை துணி துவைக்கிற பவுடர் இருந்தால் அது ஒரு ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் போல் துணி துவைக்கிற லிக்விட் ஊற்றிக்கிறேங்க. இப்போ இந்த லிக்விடும் பேக்கிங் சோடா மிக்ஸ் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்கங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்க. வீட்டில் நீங்கள் நான்வெஜ் சமைச்சிங்கிற தடமே தெரியாதுங்க. வீடாக இருக்கட்டும் கிச்சனாக இருக்கட்டும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதில் இதை சுற்றி இந்த தண்ணியை நம்ம சிங்கில் எல்லா பக்கத்துலேயும் சுற்றி விட்டுருங்கங்க. விட்டுட்டு இங்கே ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சிங்கை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிச்சம் அதில் இன்னும் கொஞ்சம் இந்த பேக்கிங் சோடாலாம் ஒட்டிகிட்ருக்கு, அது எல்லாத்தையுமே சிங்க்கு சுற்றி நான் விட்டுடுறேன். விட்டுட்டு நான் எப்பயுமே நான்வெஜ் கழுவும் போது இந்த மெத்தடு தாங்க யூஸ் பண்ணுவேன். நம்ம நான்வெஜ் சமைக்கிறோமா, வீட்டில் என்ன சமைச்சிருக்கோன்னு கூட அது தெரியவே தெரியாது. நிறையா பேர் வீட்டில் அந்த ஸ்மெல்லு சுற்றிட்டே இருக்கும், அந்த கவுச்ச ஸ்மெல்லாக இருக்கட்டும் எல்லா இந்த பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நான்வெஜ் சமைக்கும் போது பேட் ஸ்மெல் வருதுன்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வெங்காயம் உரிக்கிறதுங்க. வெங்காயம் உரிக்கிறதாங்க ரொம்ப கஷ்டமான வேலை. காலையில் எழுந்திரிச்சா லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப எரிச்சலாக இருக்கும், கண்டிப்பாக உரிக்கும் போது கண்ணெல்லாம் எரியும். அந்த மாதிரி நம்ம வெங்காயம் உரிக்கும் போது நம்மளோட கண் எரியாமல் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு சூப்பரான டிப்புங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லைங்க, வெங்காயம் உரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வெங்காயம் உரிக்கிற இடத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்கங்க. டவலாக இருக்கட்டும் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நனைச்சி ஈரம் பண்ணிக்கோங்கங்க. ஈரம் பண்ணி புளிஞ்சி எடுத்துகிட்டு அதை நீங்கள் வெங்காயம் உரிக்கிற இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு வெங்காயம் உரிங்கங்க. உண்மையாலுமே சொல்கிறேங்க, கண் எரியவே இல்லை. எப்படி ஆட்டோவில் வந்து கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடும் அந்த மாதிரி காமெடி மாதிரி தான் இருக்குது, ஆனால் உண்மையாக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண் எரிச்சல் இருக்கவே இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டிப் என்னென்னா, இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலோட மூடி பார்த்திங்கன்னா திறக்கிறதுக்கு வரவே வராது. சில நேரங்களில் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலோட மூடியை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு திறக்கிறதா இருக்கும், அதையும் மீறி திறக்கும் போது கை நழுவி கூட விழுந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பாட்டில் விழுந்து வடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலோட மூடி திறக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்கங்க. எடுத்துக்கிட்டு அந்த கண்ணாடி பாட்டிலோட மூடியில் லைட்டாக இந்த மாதிரி வச்சு தட்டி விடுங்கங்க. ரொம்ப ஃபோர்ஸாக தட்டிடாதீங்க, கரெக்டாக மூடி மேலே இந்த மாதிரி லைட்டாக தட்டி தட்டி சுற்றி தட்டி விட்டு நல்லா திறந்து பாருங்கள். ரொம்ப அசால்ட்டாக திறக்க வரும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம்.
அடுத்த டிப் என்னென்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ரிமோட் இருக்குங்க. ஏசியாக இருக்கட்டும், டிவிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ரிமோட் வச்சுருக்கோம். இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா நம்மளோட கை பட்டு அது அழுக்காக இருக்கும், நம்ம கையில் உள்ள எண்ணெய் பிசுப்பிசுப்பு அந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி நிறையா தூசி இருக்கும், கீழே விழுந்து விழுந்து நிறையா ஸ்க்ராச்சஸ் எல்லாமே இருக்கும், பார்க்குறதுக்கு டல் அடித்து பழசு மாதிரி இருக்கும். புதுசாக இருக்க ரிமோட் கூட அந்த மாதிரி ஆயிருக்கும். இந்த மாதிரி ரிமோட்டை நல்லா புதுசாக பல பலன்னு ஆக்கிறதுக்கு சூப்பரான டிப்பு தாங்க. வீட்டில் இருக்க பர்ஃப்யூமு இல்லைனா பாடி ஸ்ப்ரே எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்கங்க. பாருங்கள், லைட்டாக தான் நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்கங்க. இந்த மாதிரி துடைக்கும் போது நம்ம ரிமோட்டில் அழுக்காக இருக்கட்டும், எண்ணெய் பிசுப்பிசுப்பாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம கை சமைச்சிட்டு வருவோம், அப்படியே வந்து பிடிப்போம், அதில் இருக்க எந்த எண்ணெய் பிசுப்பிசுப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. நம்மளோட ரிமோட்டை பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி, அதே மாதிரி ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருந்தால் அது கூட போயிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் பர்ஃப்யூம் இருந்ததுன்னா உடனே ட்ரை பண்ணி பாருங்கங்க, உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்தது, கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி தான் இந்த விஷயங்கள் தெரியுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.